கிச்சன்ல இருக்கக்கூடிய உபயோகமான பொருளை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு கூட இது யூஸ் ஆகும் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது சாதம் வடிக்கக்கூடிய பாத்திரம். இந்த பாத்திரத்துல சாதத்தை வடிக்கக்கூடிய பொருளை இது மேல சாய்ச்சி வச்சுட்டா போதும். அதை வச்சுட்டு நம்ம வேற ஏதாவது வேலை கூட பாத்துக்கலாம். அந்த வடிகஞ்சி தண்ணி எல்லாம் இந்த பாத்திரத்துல கலெக்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூங்கில் தட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சாதம் வடித்து சாப்பிட்றவங்க சட்டியிலேருந்து தண்ணியை வடிக்கிறதுக்கு எப்பயுமே சில்வரோ இல்லை ஈய மூடிகளோ யூஸ் பண்ணுவாங்க. அது கையில் சுற்றும், அதேமாரி வழுகியும் போயிடும். இந்த மூங்கில் தட்டு வந்து அப்படி வழுகாது. பிடிச்சு வடிக்கிறவங்களுக்கு கையும் சூடாது. ஏன்னா இது சூடை கடத்தி விடாது. ஏன்னா ஸ்டீல் வந்து சூடை சீக்கிரம் கடத்தி விட்டுரும். இது உட்டுங்கிறனால அதை கடத்தாது. அதே மாதிரி தண்ணியும் சீக்கிரம் வடிஞ்சிரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கத தேங்காய் கத்தின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தேங்காய் சில்லு எடுக்கிறதுக்கும் தேங்காய் உடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கனமாகவும் இருக்கும், அதனால ஈஸியாக உடச்சிக்கலாம் தேங்காவை. இது வந்து முன்னாடி ஷார்ப்பாக இருக்கிறதுனால சில்லு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது சைக்கிள் பெடல்லேருந்து பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தேங்காய் துருவுற ஒரு சாதனம். இதை நாங்கள் பின்னாடி இருக்கிற ஷெல்ஃபில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை நின்றுக்கிட்டே துருவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நகராது, அதனால் ஈஸியாக தொடர்ந்து பண்ணிக்க முடியும். இதை நாங்கள் ஷெல்ஃபுக்கு அடியில் பகுதியில் கீழே போல்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மண் சட்டி. இதில் வந்து இப்போ மீன் குழம்பு இதெல்லாம் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி சட்டியில் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வரி வரியாக இருக்கும். இதில் மீனை வந்துட்டு கழுவிட்டு செதிலெல்லாம் எடுத்துகிட்டு கடைசியாக உப்பு போட்டு ஒரு தடவை தேய்ப்பாங்க. அது இந்த மாதிரி வரிகளில் படும்போது இன்னுமே கிளியர் ஆயிரும்னு சொல்கிறாங்க. மீன் குழம்பு பொதுவாக ஏன் அகலமான சட்டியில் வைக்கிறாங்க அப்படின்னா மீனை உடையாமல் திருப்பி விடுறதுக்கும் எடுத்துக்கிறதுக்காக தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கல் சட்டி. இதை மாக்கல் சட்டின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இதை வந்து விறகடுப்பில் வச்சு தான் சமைக்க முடியும். கேஸ் அடுப்பில் வச்சு சமைக்க முடியாது. இதில் வந்து சமைக்கிற சாப்பாடு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் விருந்தாளிகள் வரும்போதெல்லாம் இந்த பாத்திரத்தில் தான் நாங்கள் சமைக்கிறோம். இதில் வந்து எது சமைச்சாலும் சரி அதோட டேஸ்ட் வந்து மாறாமல் அதுக்குரிய டேஸ்ட்லேயே தான் இருக்கும். இந்த பொருளை வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான பொருள். எங்கள் பாட்டி காலத்துலேருந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்பயும் நாங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விறகடுப்பு எங்கள் வீட்டோட பின்பக்கம் கிச்சனுக்கு பின்னாடி இருக்குது. கேஸ் இல்லாத டைமில் இல்லை கேஸ் வர லேட் ஆயிடுச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்குவோம். இந்த மேடையை வந்து நாங்கள் சில்வரில் அடித்து வச்சுருக்கோம். இதில் ரெண்டு அடுப்பு இருக்குது. சின்ன அடுப்புக்கு மொத அடுப்புலேருந்து புக தான் வரும். மொத அடுப்பில் மட்டும்தான் நாங்கள் விறகு வச்சு எரிப்போம். இந்த சின்ன அடுப்பில் ஒரு சின்ன கேனல் இருக்கும், அது வழியாக புகையெல்லாம் வெளியே போயிடும். அதனால வீடு புகையாகாது. இந்த அடுப்பை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி சில்வர் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த சாம்பல் எதுவும் வெளியே வராத அளவுக்கு ஸ்லாண்டிங்காக, அதாவது சாய்வாக தான் அதை போட்டு வச்சுருக்கோம். அது உள்ளுக்குள்ளேயே தான் சாம்பல் இருக்கும், வெளியே வராது. கீழே இருக்கிற ஸ்பேஸில் விறகுகளை சேர்த்து வச்சுக்குவோம். இப்போ இந்த கல் அடுப்பாக நாங்கள் அந்த விறகு அடுப்பில் வச்சுருக்கத பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் இது ஒரு அத்தியாவசிய பொருள் கூட நான் சொல்லுவேன். கரண்ட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மிக்ஸி யூஸ் பண்ண முடியாது. அந்த டைமில் இது தான் நமக்கு கை கொடுக்கும். இந்த மாதிரி உரல் வந்து கட்டாயமாக வாங்கி வச்சுக்கணும். சின்னதாக இப்போ ஏதாவது இஞ்சி இல்லை பூண்டு இதெல்லாம் தட்டுறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வடித்தட்டு. இதில் காய்களை போட்டு கழுவிக்கிறலாம். பயறு அரிசி எதுவாக இருந்தாலும் போட்டு கழுவிக்கலாம். ரெண்டு மூணு பாத்திரத்தை யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணியே கழுவி எடுத்துக்கிறலாம். இதுவும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தாளிப்பு கரண்டிலே ஓல்டு வெர்ஷன்னு சொல்லுவேன். இதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக சின்னதாக இந்த இப்படி தோசைக்கல் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது இரும்பில் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து ஃபிஷ்ஷை பொறிச்சுக்கிறலாம், முட்டை வறுத்துக்கிறலாம், தாளிச்சுக்கிறலாம். இதெல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ப்ரூம் ஸ்டிக்கு. இது பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. நம்ம பூமாறு சீமாறு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இது.
இதோட பெருக்கிற பகுதி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லா வளைஞ்சு நல்லா கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து தண்ணியில் போட்டு கூட்டினாலும் இதில் வந்து தண்ணி ஒட்டாது. அதை இதை நம்ம வாஷ் பண்ணியும் காய வச்சுக்கலாம். நான் இப்போ காமிச்ச கிச்சன் பொருள் எல்லாமே அதோட இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து எங்களோட சேனலை பாருங்கள். தேங்க்யூ.